குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், பருப்பொருள்களின் வகைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதை ரீகால் பண்ணிக்கலாம். மேட்டர் அப்படிங்கிறத டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட், அனதர் ஒன் இஸ் காம்போசிஷன் ஸ்டேட். பருப்பொருள் அப்படிங்கிறத இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இயற்பியல் நிலை, மற்றொன்று வேதியியல் நிலை. ஸோ இதில் இயற்பியல் நிலையை பற்றி ஆல்ரெடி 8th கிளாஸ் படித்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணோம். இப்போது 9th வேதியியல் நிலை அப்படின்னா என்ன, அதனோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். காம்போசிஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி மேட்டர் அப்படிங்கிறத அகைன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் இஸ் ப்யூர் சப்ஸ்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ். வேதியியல் நிலையை அடிப்படையாக கொண்டு பருப்பொருள் அப்படிங்கிறத இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தூய பொருள்கள், மற்றொன்று தூய்மையற்ற பொருள்கள். இதில் தூய பொருள் அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒரே மாதிரியான துகள் சேர்ந்து உண்டாகக்கூடிய பொருளை தான் தூய பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறத தான் ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அகைன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஒன் இஸ் எலமெண்ட், அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அணுக்கள் சேர்ந்து உண்டாகக்கூடியதை தான் தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட், காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ், டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் கெமிக்கலி கம்பைன்டு இன் ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து உண்டாகக்கூடியதை தான் சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போது இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத தமிழில் தூய்மையற்ற பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட துகள்கள் சேர்ந்து உண்டாகக்கூடியதை தான் இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா, மிக்சர்ஸ் அப்படிங்கிறத கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கலவைகள் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, டூ ஆர் மோர் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட், எலமெண்ட்டும் காம்பவுண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதை மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எலமெண்ட் காம்பவுண்ட் எப்படி கம்பைன் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனி ரேஷியோ. ஸோ எந்த ரேஷியோவில் வேணாலும் எலமெண்ட் காம்பவுண்ட் சேர்ந்து ஃபிசிக்கலாக கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னா, அதை தான் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமம் அல்லது சேர்மம் சேர்ந்து ஏதேனும் ஒரு விகிதத்தில் கலந்திருந்தது அப்படி, அதை தான் கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கலவைகளுக்கு எடுத்துக்காட்டாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருள்கள் கலவை வடிவத்தில் தான் இருக்குது, மிக்சர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஏர். ஸோ ஏரில் பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நோபிள் கேஸஸ், வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, இந்த மிக்சர்ஸ்க்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, மிக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சால்ட் இன்ட்டு வாட்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளாக வாட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சொன்னோம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ மிக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சால்ட் இன்ட்டு வாட்டர். ஸோ அப்போ அந்த சால்ட் வாட்டர், சால்ட் அப்படிங்கிறது காம்பவுண்ட், அதில் NaCl அப்படிங்கிறது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. வாட்டர், வாட்டரில் H2O. ஸோ அப்போ NaCl H2Oங்கிற டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்துருக்கு. காம்பவுண்ட், காம்பவுண்ட் அப்படிங்கிறதுல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, வாட்டர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், வாட்டரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுங்கிற எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி டெஃபனிஷன் பார்த்தோம், காம்பவுண்ட் அப்படிங்கிறது டூ ஆர் மோர் எலமெண்ட் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறத காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ அப்போ காம்பவுண்ட் அப்படிங்கிறது இட் ஈஸ் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். அடுத்தது த கான்ஸ்டியன்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரப்போர்ஷன். த கான்ஸ்டியன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனி ப்ரப்போர்ஷனில் மிக்சர்ஸில் சேர்ந்துருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் இன்ட்டு வாட்டர், சால்ட் இன்ட்டு வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா சால்ட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அதை வாட்டர் ஒன் டம்ளர் வாட்டர்லேயும் டிசால்வ் பண்ணலாம், ஒன் லிட்டர் வாட்டர்லேயும் டிசால்வ் பண்ணலாம். அப்போ சால்ட் வாட்டருங்கிறது இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காம்பவுண்டில் ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியன்ட், கான்ஸ்டியன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பகுதி பொருள்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த வாட்டரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2:1 ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகிருக்கும். So, the constituents are present in definite proportion. Next, they show the properties of their constituents. So, நம்ம மிக்சர்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் தனித்தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம பார்க்க முடியும். காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும்போது அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆக்டிவிட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் அயன் அண்ட் சல்ஃபர், அதாவது அயன் சல்ஃபர் அப்படிங்கிற அந்த ரெண்டு பொருளையும் எனி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி மிக்சர் ஃபார்மேட்டில் எடுத்திருக்காங்க. செகண்டு பிளேட்டில் அயனையும் சல்ஃபரையும் ஃபிக்ஸுடு ரேஷியோவில் எடுத்து ஹீட் பண்ணி அயன் சல்ஃபைடுங்கிற காம்பவுண்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டு வந்து மிக்சர் ஃபார்மேட், செகண்டில் இருக்கக்கூடியது காம்பவுண்ட். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டில் அயன் சல்ஃபருங்கிறது எனி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அதை மிக்சர்னு சொன்னோம். இதில் அயனோட நேச்சர் என்ன அப்படின்னா மேக்னட் அட்ராக்ட் பண்ணும், சல்ஃபரோட நேச்சர் பேர்ன் பண்ணும் அப்படின்னா எரியும். இது தனித்தனியாக இருக்கும்போதும் சல்ஃபர் அயனோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அதே ப்ராப்பர்ட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த பிளேட்டில் நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணியிருக்க பிளேட்டுக்கு மேலே மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா அது மேக்னெட்டை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும், சல்ஃபர் பேர்ன் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறும். அடுத்த பிளேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா அயன் அண்ட் சல்ஃபரோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கம்பைன் பண்ணி அனதர் ஒன் காம்பவுண்டாக ஃபார்மாக இருக்கிறதுனால அதனோட ரேஷியோவை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை தான் தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தர் கான்ஸ்டியன்ட். மிக்சரில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க முடியும், காம்பவுண்டில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க முடியாது. லாஸ்ட் ஒன், த காம்போனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தடு. ஸோ மிக்சர்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படின்னாலும் பகுதி பொருள்கள் தான். ஸோ இப்போ இந்த சல்ஃபர் அயன்கிறது தான் காம்போனன்ட்ஸ். அப்போ அந்த சல்ஃபரையும் அண்டு அயனையும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த காம்போனண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா அயன் சல்ஃபைல இருக்கக்கூடிய அந்த அயனை தனியாக பிரிக்க முடியாது. அதுவே நம்ம கெமிக்கல் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சல்ஃபரை செப்பரேட் பண்ண முடியும். இதுதான் மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு மிக்சர்ஸ் அப்படின்னா என்ன, அதனோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ மிக்சர்ஸ்னால் ஆல்ரெடியே பார்த்தோம், 2 or more எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஃபிசிக்கலி மிக்ஸ்டு டுகெதர் இன் எனி ரேஷியோ. எனி ரேஷியோவில் 2 or more எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் மிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த மிக்சர்ஸ் அப்படிங்கிறத அகைன் 2 different டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர், அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ கலவைகள் அப்படிங்கிறத 2 வகைகளாக பிரிக்கலாம், ஒன்று ஒருபடித்தான கலவை மற்றொன்று பலபடித்தான கலவை. ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நான் இப்போ கீழே பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ அதில் எக்ஸாம்பிள் ஹோமோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிளாக சால்ட் இன்ட்டு வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்ரோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிள் சாண்ட் இன்ட்டு வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக புரியும். ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபேஸ், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது சால்ட்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதில் வாட்டர் மட்டும் இருக்க மாதிரி தெரிகிறது தான் ஒன்லி ஒன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோர் தேன் ஒன் ஃபேஸ்,
எக்ஸாம்பிள் சாண்ட் இன்டூ வாட்டரை ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் இல்லையா. சாண்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த சாண்டு தனியாகவும் வாட்ரு தனியாகவும் தெரியும். அடுத்தது இட் ஹாஸ் ஏ யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. காம்போனன்ட்ஸ் கேனாட் பி செப்பரேட். காம்போனன்ட்ஸ், ஹோமோஜீனியஸில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னா பகுதி பொருள்களை தான் நம்ம பிரிக்க முடியாது, ஆனால் ஹெட்ரோஜீனியஸில் இருக்கக்கூடியதை ஈஸியாக பிரிக்க முடியும். காம்போனன்ட்ஸ் டஸ் நாட் விசிபிள் இன் நேக்கட் ஐ. சால்ட் இன்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பக்கத்தில் வச்சாலும் ஈஸியாக பார்க்க முடியாது, பட் ஹெட்ரோஜீனியஸில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சாண்ட் இன்டு வாட்டரை நம்ம பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் ஏர், சால்ட் இன்டு வாட்டர், பிளட் இந்த மாதிரி சொல்லலாம். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் சாண்ட் இன்டு வாட்டர், சுகர் அண்ட் சாண்ட், ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி மிக்சர்ஸ் அப்படிங்கிறத டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.